வணக்கம் வணக்கம் வியூவர்ஸ். வாஸ்து சொன்னால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் சொன்னால் அந்த வீடு வீடு மாதிரி இருக்கணும், அந்த வீடு பாசிட்டிவாக இருக்கணும்னு சொன்னால் எங்கெங்கே எந்த இருந்தால் வாஸ்துப்படி உங்களுக்கு ரொம்ப நல்லது அது பார்க்கணும். இப்போ மெயின் டோர் சொன்னால் ஒரு ஒரு காம்பினேஷன் பீப்புளுக்கு ஒரு ஒரு மெயின் டோர் டைரெக்ஷன் இருந்தால் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வருது. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் கேட்குறாரு இந்த இந்த ராசி பீப்புளுக்கு எந்த டைரக்ஷனில் மெயின் டோர் வச்சா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு இந்த எபிசோட்ல சார் அதை பத்தி பேசுறாரு. ப்ளீஸ் வெல்கம் ஹிம். வணக்கம் சார். நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். ஸோ ஜென்ரலா நம்ம வீடு கட்டும் பொழுது மொத்தம் இருக்கிறது 12 ராசி தான் இருக்கு. எந்தெந்த ராசிக்காரங்க என்னென்ன டைரக்ஷன்ல மெயின் டோர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், மேஷா ரிஷபா மிதுனம் ஈஸ்ட் ஃபேஸிங் சூட்டபிள், துலாம் விருச்சகம் தனசு வெஸ்ட் ஃபேஸிங், மகர கும்பா மீனம் நார்த் ஃபேஸிங்கு, கடக சிம்மம் கன்னி சவுத் ஃபேஸிங்கு. ஸோ திஸ் இஸ் அ மெயின் பேசிக் பாயிண்ட் பிஃபோர் ஸ்டார்ட் எனி நியூ ஒர்க். அதுக்கு 100% வேணும். இதில் பர்டிகுலராக என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மெயின் டோர் வைக்கப்படும் பொழுது கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற லேடிஸை பேஸ் பண்ணி தான் இந்த மெயின் டோர் வைக்கணும். ஸோ தட் இஸ் நோன் ஆஸ் ஏ மனை ஆல். மனை ஆல் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய கிரகலக்ஷ்மி. கிரகலக்ஷ்மி அப்படிங்கிறது யார்? வைஃப். அப்போ அவங்க ராசியை பேஸ் பண்ணி தான் வீடு கட்டணும். அதே ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறோம், ஒரு குடோன் கட்டுறோம் அப்படின்னா ஜென்ஸை பேஸ் பண்ணி கட்டணும். இது பேசிக் பாயிண்ட். சரி, இதில் இன்னொன்று கேட்டிருக்கீங்க, என்ன கேட்டிருக்கீங்க? யா கலர் பெயிண்ட் கொடுப்பேக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என்ன கலரு பெயிண்ட் அடிக்கணும்ட்டு. மகரம் கன்னி மிதுனம் இந்த மூணு ராசிக்காரங்களும் ஏதாவது ஒரு போர்ஷன் ஆகுது நினைக்கிறேன்னா பிளாக் கலர் பெயிண்ட் இருக்கணும். விருச்சக்கா கும்பம் மீனம் ஏதோ ஒரு வால் கிரீன் கலரில் இருக்கணும், பச்சை. மேஷம் தனசு சிம்மம் இவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ரெட் கலர் வந்து ஏதோ ஒரு வாலில் இருக்கணும். ஃபைனலாக ரிஷபா துலாம் கடகம் ஏதோ ஒரு வாலில் ஒயிட் கலர் பெயிண்ட்டு கம்பல்சரி இருக்கணும். ஸோ திஸ் த பேசிக் பாயிண்ட். இந்த ரெண்டும் ஓரளவுக்கு மேட்ச் ஆனிச்சுனாவே நீங்கள் வீடு கட்டும் பொழுது உங்களுக்கு 50 marks அப்படி உண்டு. சரி சரி, நாங்கள் தப்பாக கட்டிட்டோம், இந்த மாதிரி கலர் தெரப்பியை யூஸ் பண்ணி நாங்கள் எதாவது பண்ணால் ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். Now in the modern life, the society is so advanced, always they say that it has to be positive. The positive vibes we get in from our house. Yes, the house which gives us everything, the wealth, health and all the success we get from the house. So house has to be fully with vastu. If you people, you know, always think about Rashi. Many people say that I'm this Rashi, which direction will favor me? The direction when we speak about, it is the main door which has been located, it is very important. So each Rashi has one direction where you have to locate the main door. So when you have to place the main door, you should always follow which Rashi, which direction. For example, now I'll be telling you, Mesha Rashi, Mithuna Rashi, Vrishabha Rashi, it is east facing. Tula Rashi, Vrishtika Rashi, Dhanasu Rashi, it is west facing. Makara Rashi, Kumbha Rashi, Meena Rashi, it is north facing. Karkataka Rashi, Kanya Rashi,
Simha Rashi, it is south facing. Many people, you know, you can analyze which facing it is your door, and if you have any Vastu Dosha, definitely it can be eradicated or it can be nullified with color therapy. So nowadays many people will go with the highlighter walls we speak about. So highlighter walls or the grill or the interior or any, you know, masterpiece when you keep for the interior decoration, those things, if you follow with these colors, definitely whatever the dosha is there, according to Vastu, it will get nullified. For example, Makara Rashi, Kanya Rashi, Mithuna Rashi, you have to use black color. Any wall or grill or something, according to your Rashi, you have to use black color. Vrishchika Rashi, Kumbha Rashi, Meena Rashi, they have to use in green. Everything combination goes, maybe the curtains or the bench or the dining table or any sofa, you can go with the green color. Mesha Rashi, Dhanashu Rashi, Simha Rashi always should follow the color of red. Red is, you can highlight the wall or you can keep any masterpiece, interior piece in red or any shoe rack in red. All those things you can follow. So Vrishabha Rashi, Karkataka Rashi and Tula Rashi, you have to follow the color white. So these are the things where you can follow, where you can have the positive vibes, the prosperity, the success, upliftment, all the things you get through Vastu. So wish you all the best, you can follow. உலகிலே முதல் முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமரோலஜியில் விரைவில் வெற்றி தரும் மவ சிவ யூனிவர்சல் கான்செப்ட் என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் டாக்டர் ஏ எஸ் மகாஸ்ரீ ராஜன், எம்பையர் ஆஃப் நியூமரோலஜிஸ்ட், வேர்ல்ட் ஃபேமஸ் மவ சிவ டாக்டர் ஏ எஸ் மகாஸ்ரீ ராஜன். மவ சிவ டாக்டர் ஏ எஸ் மகாஸ்ரீ ராஜன் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் சென்னை, சேலம், கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, பாண்டிச்சேரி, வேலூர், பெங்களூர் மற்றும் ஸ்ரீலங்கா விஜயம் செய்கிறார். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கான்டாக்ட் +91 73 74 00 27 95 78 04 00 27. மகாஸ்ரீ ராஜன் அவர்களை வாட்ஸ்அப், ஜிமெயில், ஸ்கைப் மற்றும் கொரியர் மூலமாகவும் தொடர்பு கொண்டு சிறப்படையலாம். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 9 AM to 6 PM கான்டாக்ட் +91 73 73 74 00 27 73 73 75 00 27 95 78 04 00 27 98 45 95 90 27. Once again, welcome back to Gold Time in Peaceful Life. நிறைய பேர் பீஸ்ஃபுல்னஸ் வேணும், கோல்டன் டைம் வேணும் சொல்ல ஒரு கெஸ்ட் இருக்காரு, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன, உங்களை பத்தி கேட்கணுமா? ஆமாம்மா. என்ன பேருமா? சுதா ரே. டேட் ஆஃப் பர்த் 23/6/1969. ஏ பாசிட்டிவ். டோர் ஃபேசிங் ஈஸ்ட். ஈஸ்ட். என்ன பண்றீங்க சுதா? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப். என்ன கேட்கணும் உங்களை பற்றி? மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப டென்ஷனு, ஓ இன்னும் லைஃப்பில் செட்டில் ஆகலை, அப்புறம் ரொம்ப சிக்னஸ் வேறு, அடிக்கடி ஹெல்த் ப்ராப்ளம் வரும், பிள்ளை பிபி சுகரு இதெல்லாம். ஆமாம், நர்வஸ்னஸ் மாதிரி கொஞ்சம் ஏதோ ஒன்று கேட்டால் ரொம்ப சீக்கிரம் டென்ஷன் ஆயிரும். ஃபோனில் ஏதோ ஒன்று, ஊர்லேருந்து ஏதோ ஒன்று சொன்னாங்கனாலும் சீக்கிரம் டென்ஷன் ஆயிரும். See, basically, you know, automatically, Sudha J. Roy Banan, 23/6/1969, ஏ பாசிட்டிவ்ல பார்த்துருக்கீங்க. ஸோ பேசிக்காக என்னென்னு கேட்டீங்கன்னா, உங்களோட காம்பினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வாறு பிலாங்ஸ் டு நம்பர் 5 & 9 காம்பினேஷன். 5 மீன்ஸ் லார்ட் புதா, 9 மீன்ஸ் குஜா. சி ஆக்சுவலி என்ன, இது ரெண்டுமே வந்து ஒன்று கொண்டு ரிப்பிள் ஆகுங்க. மார்னிங் ஒரு மாதிரி உங்கள் ஃபேஸ் கட் இருக்கும், ஈவினிங் ஒரு மாதிரி இருக்கும். ஈவினிங் ஒரு மாதிரி சொல்லுவீங்க, மார்னிங் ஒரு மாதிரி சொல்லுவீங்க. உங்களை அறியாமல் என்னென்னு மாதிரி ஃபேஸ் கட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். கோபமும் என்னென்னு ரொம்ப அதிகமாக வர மாதிரி செய்யும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நீங்கள் பிறந்திருக்கிறது வந்து எனக்கு என்ன, சூரிய ஓரையில் பிறந்திருக்குனால எனக்கு என்ன, எதுவுமே டக்குன்னு எடுத்தோன்னே உடனே நடக்கணும், இமிடியேட்டாக நடக்கணும், ஒரு காஃபி வேணும்னா இமிடியேட்டாக வேணும். கூடவே உங்களை யாரும் வந்து அட்வைஸ் பண்ணக்கூடாது, அட்வைஸ் பண்ண கோபம் வந்துடும். இப்போ நம்ம வந்து ஒரு சூரியனுக்கு போய் நம்ம ஏதாவது நம்ம சொல்ல முடியுமா? சன்லைட்டுக்கு ஆப்போசிட்டாக சொல்ல முடியுமா? அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன, இந்த ஸ்டார்ட் வித் எஸ் யூ அப்படின்னு சொல்லி வந்தாவே, தோஸ் ஹூஆர் நேம் ஸ்டார்ட் வித் எஸ் யூ அப்படின்னா 32 இயர்ஸ் வரைக்கும் எனக்கு என்ன, ரொம்ப நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும், எல்லாமே இருக்கும்.
32 முடிஞ்சு 33 வந்துருச்சு அப்படின்னாவே ஏன் வாழணும், என்னத்துக்கு வாழணும், என்னத்துக்கு இருக்கணும், என்ன அது ஏது என்ன இதே டென்ஷன் இருக்கும். பட் சொத்து இருக்கும், ப்ராப்பர்ட்டி இருக்கும், எல்லாமே இருக்கும், நல்ல கணவர், நல்ல குழந்தைகள் எல்லாமே இருக்கும். ஆனால் இவர்களுக்கு மட்டும் மைண்ட் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அப்படியே கோக்குமுக்கா போயிடும். எனக்கு ஹியரிங் ப்ராப்ளம் வந்துருச்சு. பர்ன் ஆகும்போது நார்மல் நான் 3 kgல பிறந்தா வந்திருக்கான். இது 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஹியரிங் ப்ராப்ளம் வந்துருச்சு அவளுக்கு. இப்போ வந்து 2 காது சரியாக கேட்கறது இல்லை. ஹியரிங் எய்ட் போட்டால் தான் கேட்கும், அதுவும் நல்லா கேட்காது. நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணோம், எதுவுமே சரியாகலை. அது ரொம்ப டென்ஷன் எனக்கு. எம்பிஏ படிச்சிட்டா நல்லா படிக்கும், ஆனால் ஜாபு செட் ஆகலை. இன்னும் இங்கே பேங்க்கில் ஒர்க் பண்ணால் அது டார்கெட் இருக்கிறனால கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி நிப்பாட்டியாச்சு. அதனால அந்த டென்ஷன் எல்லாம் இருக்கிறனால தான் சார் ரொம்ப வீட்டில் வந்துட்டு இப்போ சீக்கிரம் கோவரும் ஏதோ ஒன்றுன்னா எல்லாமே டென்ஷன் எடுத்துக்காதீங்க. எப்பயுமே இன்னும் செட்டில் ஆகல, லைஃப்ல கூட செட்டில் ஆகல. எப்படி செட்டில் ஆக? ஹஸ்பண்ட் வந்துட்டு ஸ்டேட்ல தங்கி வேலை செய்யறாரு, நாங்க ஃப்ரம் மங்களூர். ஓகே, கரெக்ட். ஐ அண்டர்ஸ்டாண்ட். செட்டில் ஆகணும் அப்படினா வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் செட்டில்மென்ட்? வீடு வாங்கணும், அதெல்லாம் பண்ணணும் இல்லைங்களா? ஒன்றுமே பண்ணலை. ஆனால் சின்சியராக எந்த யாரோட இதுவுமே நாங்கள் தொட மாட்டோம், அந்த மாதிரி வளர்ந்து அந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்காரு அவரும் நானும் அதே மாதிரி தான். ஓகே, ஆல்ரைட். சரி, அது மாதிரி நடந்துட்டுருக்காரு இல்லையா? உங்களுக்கு ரெகுலர் என்னன்னு கேட்டால் மற்றதுக்கு வந்து சாப்பாட்டுக்கு போகிறதுக்கு அதுக்கு அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. இல்லை இல்லை, அது ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன நம்ம 90% தாண்டிட்டு நிறுத்தம். சொந்த வீடு இருந்தால் தான் நம்ம செட்டில் ஆகிட்டோம் அப்படிங்கிறதுல அர்த்தம் இல்லை. எவ்வளோ பேர் வந்து சொந்த வீடு வச்சுட்டு நேரம் கெட்டு போய் என்னென்னா வாடகை வீட்டில் குடியிருக்காங்க. அதேமாதிரி லேண்டு வந்து என்னென்னு கேட்டால் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஏக்கர்ஸ் வந்து என்னென்னா டீயோ இல்லை காஃபி எஸ்டேட் வச்சுட்டு அது வந்து கோர்ட்டில் பிரச்சனை ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக வேறவங்க எடுத்து அதை லீஸில் ஓட்டிட்டு இருக்கிற அந்த மாதிரி கேசஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது என்னென்னு கேட்டால் உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டால் அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. 2020 வர அந்த ரேஞ்சில் என்னென்னு கேட்டால் கண்டிப்பாக நினைக்கிறேன் இந்த ப்ராப்ளம் பூரா கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. இன்னொரு பாயிண்ட் என்னென்னு உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா கையில் வேற என்னென்னு கேட்டால் ட்ரையாங்கிள் இருக்கும், அப்வர்ட் ட்ரையாங்கிள், டவுன்வர்ட் ட்ரையாங்கிள் இருக்கும். இது இருக்கிறனால என்னென்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக ஒன்றா அப்வர்ட் ட்ரையாங்கிள் இருக்கணும் இல்லை டவுன்வர்ட் இருக்கணும், ஏதோ ஒன்று இருக்கணும். ஆனால் உங்கள்கிட்ட என்னென்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக 2 ட்ரையாங்கிள் இருக்கும். இதையும் கையுங்க, இதே ஒரு பெரிய ட்ரையாங்கிள் தானே, இது அப்வர்டு. ஓகே, இது டவுன்வர்ட் சார். இந்த அப்வர்ட் ட்ரையாங்கிள், டவுன்வர்ட் ட்ரையாங்கிள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்னென்னு கேட்டால் இவர்களுக்கு எல்லா யோகங்கள் இருக்கும், ஆனால் யோகங்கள் பூரா எல்லாம் மிஸ்ஃபயர் ஆகிட்டே இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் எனக்கு என்ன நீங்கள் பண்ணுறதெல்லாம் எனக்கு என்ன ப்ரேயர் தான். டெய்லி நல்ல சின்சியராக ரொம்ப கும்பிடுவோம் எல்லா மந்திரம். என்ன என்ன சாமி கும்பிடுறீங்க நீங்கள்? நாங்கள் எங்கள் ஊரில் கட்டியில் துர்கா பரமேஸ்வரி இருக்கு, அதையே கும்பிடுவேன். அப்புறம் இங்கே எல்லா சாமியும் கும்பிடுவோம். ஐயப்பனுக்கு ஒரு சபரிமலைக்கு போவாரு. எல்லா சாமியும் கும்பிட்டீங்க, கந்தசாமியை கும்பிடலையே? சஷ்டி சஷ்டிக்கு பூஜை தரோம் சார் நம்ம எஸ்டேட் டெம்பிள்ல. அது குடுக்குறீங்க ரெகுலரா? என்ன நீங்க வந்து என்ன, யூ ஹேவ் டு ப்ரே டெய்லி. என்னது முருகன்? யா, லார்ட் சுப்பிரமணியா. சுப்பிரமணியா தான் உங்களுக்கு ஆப்ட் ஆகும். அதே மாதிரி டெய்லி என்னன்னு கேட்டீங்கன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணும். நீங்க அது பண்றேன், செஞ்சே ஆகணும். நீங்க யோகால சூரிய நமஸ்காரம் ஒண்ணு நீங்க பண்ணீங்க அப்படின்னா இந்த சாமி எதையுமே கும்பிட தேவையில்லை. உங்களுக்கு என்னன்னு கேட்டால் பிபி ஆகுது, சுகர் ஆகுது, சால்ட் ஆகுது, கில்ட் ஆகுது, எல்லாமே நார்மலாக வந்து கடுமையாகுது. ஒன்ஸ் அத்தி ட்ரை மாட்ரி. ஸ்லீப்லெஸ்னஸ், அப்புறம் கொஞ்சம் ஒரு ஏதாவது மேட்டர், ஏதாவது ஊரில் ஏதாவது நடந்தால் கூட ஒரு சின்ன மேட்டர் கிடைச்சா அதே மைண்டில் ஓடிட்டே இருக்கும் சார். பட் ஒன் திங் என்னன்னு கேட்டால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சு அப்படின்னு சொன்னாவே செட் ஆகாது. SUD அப்படின்னு சொன்னாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ப்ராப்ளம் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் எனக்கு என்ன உங்களை பொறுத்த வரைக்கும் நியூமராலஜி பிரகாரம் இந்த சுதாக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் ஒரு ப்ரிஃபிக்ஸில் ஒரு நேம் நியூமராலஜி பிரகாரம் போடுற மாதிரி வரும். போட்டால் தான் ஆட்டோமேட்டிக்காக என்ன இந்த பிரச்சனை வெளியே வர முடியும். அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த முருகர் வழிபாடு செய்யுங்க, கூடவே என்னென்னு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. இது ரெண்டு மட்டும் செய்யுங்க, ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறம் நேம்ல கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஓகே. ஒரு முறை சந்தியுங்கள் கைராசியான உங்கள் இந்தியாஸ் நம்பர் 1 ஜீனியஸ் மாவ சிவ டாக்டர் AS மகாஸ்ரீராஜன் அவர்களை. வெற்றி உங்கள் கையில். மவ சிவ டாக்டர் AS மகாஸ்ரீராஜன் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை பெங்களூரு விஜயம் செய்கிறார். ஃபார் அப்பாயின்மெண்ட் கான்டாக்ட் +91 73 74 00 27 98 45 95 90 27. ஆர் அட்ரஸ் திருமலா ஃபேசிங் அபார்ட்மெண்ட் F7 ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்
அக்ஷயா நகர், எலனா ஹல்லி, நியர் டிஎல்எஃப் நியூ சிட்டி, கார்பரேஷன் பேங்க், சஃபாரி சூப்பர் மார்க்கெட், பனர்கட்டா மெயின் ரோட், பெங்களூர் 560068. ஆர் வாட்ஸ்அப் நம்பர் +91 73 73 74 00 27 95 78 04 00 27. ஆர் இமெயில் அட்ரஸ் msrgoldtime27@gmail.com. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 9 AM டு 6 PM கான்டாக்ட் +91 73 73 74 00 27 73 73 75 00 27 95 78 04 00 27 98 45 95 90 27. Once again, welcome back to Gold Time in Peaceful Life. Where are you going? Punnuk. Shri Abhiksha Rain Solita, 3-12-1992. O positive, sir. That's ace facing. லக்னத்தில் சனி பகவான் இருந்தாவே எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன எதுப்பாலேயே வந்து எனக்கு என்ன எட்டாம் நம்பரில் பிறந்து உட்காருவான்னு சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக லக்னத்தில் சனி பகவான் சொல்லிட்டீங்க. ஆமாம். ஓகே ரைட். இப்போது இவ்வளோ பேரில் அடுத்தது யார் வந்து உட்காராங்களோ ஒன்றா அவங்க எட்டாம் நம்பராக இருப்பாங்க, இல்லை லக்னத்தில் சனி பகவான் இருப்பாங்க இருப்பாங்க 100%. இப்போ நமக்கு யார் அடுத்தது உட்காராங்க நமக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ தட். ஓகே. பட் அடுத்தது வந்து வாலண்டியராக உட்காரவங்க பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக என்னென்னு கேட்டீங்கன்னா லக்னத்தில் சனி மாத்மா இருக்கும், ஆர் எட்டாம் நம்பரில் பிறந்திருப்பாங்க, இல்லை வந்து சனி உரையில் பிறந்திருப்பாங்க, ஏதோ இது மாதிரி இருக்கும். ஸோ இவங்க பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அபிக்ஷா ரை. ஓகே. வீட்டில் கூப்பிட்றது அபின்னு. அபி அபின்னு கூப்பிட்டீங்கன்னா அபி தான். ஐயோ. இந்த அதாவது எனக்கு என்ன அபி, குட்டி, தங்கம், அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அம்மு, இது எல்லாம் இதுங்கிறது பூரா எனக்கு என்ன எல்லாமே சிக் பேஷண்டாக தான் வராங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அபி குட்டின்னு கூப்பிட்றது, அதுக்கப்புறமேட்டு வந்து செல்லன் கூப்பிட்றது, தங்கன் கூப்பிட்றது, இது இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் பூரா பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் ஆஃப் ஒரு 20-23 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிக் பேஷண்டாக மாறிடுறாங்க. ஸோ அதனால் என்ன அதுக்கு நீங்கள் ஸ்ரீ அபிக்ஷாவனே கூப்பிட்டுக்கலாம். மோர் ஓவர் இந்த ஸ்டார்ட் வித் இந்த எஸ்ஹெச் அப்படின்னு சொல்லி வந்தாலும் திருப்தி வராது. ஸ்டார்ட் வித் இந்த எஸ்ஸும் ஹெச்சும் சேர்ந்து வந்தாவே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டே தான் இருக்கும். இவங்க பிறந்திருக்கிறது எதில் பிறந்திருக்காங்க, திப்பு சுல்தான் கான்செப்ட் இதில் பிறந்திருக்காங்க. திப்பு சுல்தான் வந்து திப்பு சுல்தான் பிளாங்ஸ் நம்பர் 3 & 9 காம்பினேஷன், 3-9 காம்பினேஷனில் பிறந்தவர். இவங்களும் அதில் தானே பிறந்திருக்காங்க, திப்பு சுல்தான் இதில் தான் பிறந்திருக்காங்க. ஜாப் ஆகணும், கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம் மேங்களூர் எம்ஆர்பிஎல். எழுதி சொல்லுங்க, அப்புறம் எக்ஸாம் எழுதி சொல்லுங்க, அதெல்லாம் வந்துடும், அப்படி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் நல்ல பாய் கிடைக்கணும் பார்த்துக்கிற மாதிரி. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக ஒரு முறை இது கூப்பிட்டு போயிட்டு வாங்க திருச்செந்தூர் முருகனுக்கு. எஸ், பூமுடி காணிக்கை கொடுக்கப்பட வேண்டும். ஓ ரைட்டா, மெயின் பாயிண்ட் அதுதான். அது மாதிரிலாம் செஞ்சுட்டு சொல்லுங்கள், செஞ்சாவே ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். அதர்வைஸ் என்னென்னு கேட்டீங்கன்னா இவங்க ஒரே ஒரு முறை என்னென்னு கேட்டிங்கன்னா திருநாரையூர் பொல்லாப்பிள்ளையார் சிதம்பரத்துலேருந்து 18 கிலோமீட்டர்ஸ். ஒரு முறை போயிட்டு சொல்லுங்கள். போயிட்டு என்னென்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு பெரிய பாண்ட் இருக்கும், பாண்டலுக்கு தண்ணி எடுத்து தலையில் தெளிச்சுட்டு கை காலை அலம்பிட்டு புரோஜனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போயிட்டு இருந்தோம். அங்கே போயிட்டு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் குறையும். ஸ்டோன் மட்டும் இதுக்கு சொல்லிடுங்க சார். எனக்கு எனக்கு நான் ராகுகேத்தோ இது போட்டிருக்கேன், வேற எந்த ஸ்டோன் எனக்கு ஆப்டா இருக்கும்? ஒரு எல்லோ சஃபயர் ஒன்று போட்டுக்கோங்க. எல்லோ சஃபயருங்களா? ஓகே. நான் லக்னத்தில் புதர் இருக்கிறனால இது கிரீன் ஸ்டோன் போடலாங்களா, எமரால்ட் போடலாங்களா? எல்லோ சஃபயர் போட்டுக்கோங்க. ஆ ஓகே ஓகே. இவளுக்கு ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக இரும்பு இருக்கு இல்லையா? ஆமாம். குதிரை லாடம் இருக்கு இல்லையா? ஆமாம். குதிரையோட பின்பக்கம் இருக்க காலில் ரைட் லெக் லாடத்தை கழட்டி அதை மெல்ட் பண்ணி அதில் ஒரு வளையம் செஞ்சு லெஃப்ட் ஹேண்டில் மிடில் ஃபிங்கரில் அடிக்கணும். புரியுதா? ஆ ஓகே ஓகே. வேறு எந்த கோல்டும் இது 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 உடம்புல இருக்கக்கூடாது. அப்படிக்கு அப்படிங்களா? கழுத்தில் வெறும் மணி மட்டும்தான் போட்டுக்கணும், தட்ஸ் ஆல். அப்படி இருந்தால் இது கரெக்டாக கேட்கும், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தோஷம் குறையும். செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்து சொல்லுங்க. ஒரு முறை சந்தியுங்கள் கைராசியான உங்கள் இந்தியாஸ் நம்பர் 1 ஜீனியஸ் மாவ சிவ டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ரீராஜன் அவர்களை. வெற்றி உங்கள் கையில். எம்பையர் ஆஃப் நியூமரோலஜிஸ்ட் வேர்ல்ட் ஃபேமஸ் மாவ சிவ டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ரீராஜன். ஆர் ஸ்கைப் ஐடி
a.s.mahasreerajhan@gmail.com. வாரம் ஒரு முறை டாக்டர் AS மகாஸ்ரீ ராஜன் அவர்கள் நமது யூடியூப் சேனலில் நேரலை வழங்க உள்ளார். மேலும் விவரங்களுக்கு +917 3 7 3 7 4 00 27 9 5 7 8 0 4 00 27 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும். மாவாஷிவ டாக்டர் AS மகாஸ்ரீ ராஜன் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் சென்னை, சேலம், கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, பாண்டிச்சேரி, வேலூர், பெங்களூர் மற்றும் ஸ்ரீலங்கா விஜயம் செய்கிறார். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கான்டாக்ட் +917 7 3 7 3 7 4 00 27 9 5 7 8 0 4 00 27. Our address 56 upstairs, near Bharati Supermarket, Hastambatti, Salem, 636-007, Tamil Nadu, South India. For appointments, 9 a.m. to 6 p.m. contact +917 7 3 7 3 7 4 00 27 7 3 7 3 7 5 00 27 9 5 7 8 0 4 00 27 9 8 4 5 9 5 9 0 27. Once again, welcome back. From past 25 years to 30 years, நிறைய experience சார் இருக்கு. வாஸ்து அப்புறமா நியூமாலஜி புது வருஷன் புது ஒரு கான்செப்டில் எப்படி உங்கள் லைஃப்பில் அந்த மாற்றம் வருமோ அதெல்லாம் பார்த்துட்டு சார் கொடுக்குறார். அந்த கிளாஸஸ் கூட இருக்குது. அது 6 months கோர்ஸு, மந்த்லி 1 day இருக்குது. அது சண்டே மட்டுமே வருது. ஸோ உங்களுக்கு வேணும், தேவைப்பட்டால் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கெஸ்ட் இருக்காரு, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சொல்லுங்கள், யார் பற்றி கேட்கணும், என்ன பற்றி கேட்கணும்? உங்கள் பேர் வித் இனிஷியல் சொல்லுங்கள் சார். வி விஜயகுமார், 10/5/1977. பி பாசிட்டிவ். டோர் ஃபேஸிங் நார்த். ஓகே, என்ன பண்றீங்க விஜயகுமார்? சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பிசினஸ் பண்றீங்க? கேஸ் கம்பெனியில் இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு இருக்கிறேங்க. அது போக பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் பார்ட்னர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டும் ஒன்றுமே செட் ஆக மாட்டேங்குதுங்க. இதில் கேஸ் இதில் வந்து ஆளுக்கு வேலைக்கு வர்றாங்க, திடீர்னு வேலை விட்டு நின்றாங்க, ஒரு மாதம் வர்றாங்க, மறுபடியும் ஆளுக்கு வர்றதில்லைங்க. ஒருத்தர் தேடி பிடிக்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி இந்த பேக்கர்ஸில் அப்படிதாங்க, நாங்கள் எல்லாத்த விட கம்மியாக தான் கோட் பண்ணுறோம். ஆனால் எங்களை விட அதிகமாக கோட் பண்ணுறவங்க எங்களை விட்டு பிஸ்னஸ் கை மாறி போயிடுது. எஸ்எஸ் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ். என்ன படிச்சுங்க விஜயகுமார்? 10th தான் படிச்சிருங்க சார். ஏன் அதுக்கு மேலே படிக்கல சார்? வீட்டில் அப்போ வசதி இல்லைங்க சார் படிக்க வைக்கிற அளவுக்கு. சி, ஆக்சுவலி எனக்கு என்ன, ஒன்று பிஸ்னஸ் வந்து இருக்க க்ஷீணமாகுது, போகுது, வருது அப்படின்னா டெஃபினட் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் கம்பல்சரி என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மாந்தி இருக்கணும், இல்லைன்னா வந்து என்னென்னா சனிமாத்மா இருக்கும். சரிங்க சார். அந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். சரிங்க. இன்னொன்று, லக்னத்தில் சனிமாத்மா இருந்தாவே அல்லது மாந்தி இருந்தாவே எனக்கு என்ன, கண்டிப்பாக காலில் வந்து அடிபட்டு தழும்பு இருக்கணும். இருக்குங்க சார். இருக்கா? அப்போ டெஃபினட்டாக லக்னத்தில் சனிமாத்மா இருக்கு. அப்போ லக்னத்தில் சனிமாத்மா இருந்தாவே காலில் அடிபட்டு தழும்பு இருக்கும். அதேமாதிரி எனக்கு என்ன, இந்த காது கேட்கக்கூடிய திறமையும் குறைஞ்சிரும். பல்லுலையும் எனக்கு என்ன அடிக்கடி ப்ராப்ளம் கொடுத்துட்டே இருக்கும். அந்த மாதிரி கொடுத்ததுனாவே லக்னத்தில் சனிமாத்மான்னு அர்த்தம். அப்போ என்னென்னு என்ன உங்களுக்கு அந்த மாதிரி வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மனைவி பேரில் என்னைக்கு என்ன நீங்கள் ஓனர்ஷிப்பை மாற்றிக்க வேண்டியது தான். ஓனர்ஷிப்பை ஒய்ஃபை போட்டுடணும், நீங்கள் மேனேஜராக இருக்க வேண்டியது தான். சரிங்க. அது மாதிரி இருந்தீங்கன்னா தப்பிச்சுக்குவீங்க. ஒன்றே ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தாடி விட்டதுனால அப்படி தாண்டிக்கிட்டே இருக்கிறீங்க. இதை இப்படி இழுத்தீங்க, இன்னும் வருமானம் வராது. செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் மொழு மொழு இருக்கட்டும், ரெண்டு இழு இருக்கலாம், இன்றைக்கி மட்டும் இழுக்கலாம், கல்யாணத்துக்கு போகிற மாதிரி ரெண்டு இழு இருக்கலாம். நீங்கள் அவ்வளோதான், பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸு உங்களை தான் பேக் பண்ணி மூவ் பண்ணும் சார். அப்படி தான் போயிட்டு இருக்குங்க சார். அதனால் எனக்கு என்ன, இது அப்படியே ட்ரிம்மர் மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டே இருங்க. சொல்கிறப்பாடு புரியுதா? ஆனால் எனக்கு என்ன, நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன, அம்மா அப்பா ஏதாவது வாங்கி கொடுத்த நிலத்தில் கிளத்தில் ஏதாவது கடை வச்சுருந்தா டோட்டல் வேலைக்காகாது. அது ஆல்ரெடி இல்லைங்க சார், நாங்கள் தனியாக தான் இருக்கோம். தனியாக இருக்கிறனால தப்பிச்சுக்கிட்டீங்க, விட்டுருங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு கேட்டால் உங்களுக்கு தன்மானம் ரொம்ப அதிகம் ஜாஸ்தி. நம்ம சொந்தமாக சம்பாதிக்கணும், போடும் வரணும்னு கணக்கு இருக்குது. கூட்டு சேர்ந்து எதையும் செய்யக்கூடாது நீங்கள். சரிங்க சார். அதில் நீங்கள் வெளியே வந்து தான் ஆகணும். வேற என்ன கேட்குறீங்க?
சார் அது வீடுக்கு ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி வீடு கட்டியிருக்கேங்க சார். கொஞ்சம் பாத்ரூம் இதெல்லாம் வேலை அப்படியே பெண்டிங் நிற்குதுங்க. அதெல்லாம் அதை பண்ண ஓ பாத்ரூம் பார்க்காத ரூமாக போயிடுச்சு இல்லையா? கட்டபடியா போச்சு. ஆமாங்க சார். அது நீங்கள் வந்து எனக்கு என்ன மூணாம் நம்பரில் பிறந்திருக்கீங்க. சரிங்க. ரைட்டா, தேதி மாதம் வருஷம் எல்லாம் கூட மூணாம் நம்பருக்கு. ஸோ மூணாம் நம்பர் அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக அது தேவகுரு. ஆனால் விங்கிறது என்ன அசுர குரு. அப்போ நீங்கள் மூணாம் நம்பரில் பிறந்துட்டு ஆறாம் நம்பரில் பேர் வச்சா எப்படி செட் ஆகும்? ஆட்டோ டயரு லாரிக்கு செட் ஆகாது, லாரி டயரு ஆட்டோவுக்கு செட் ஆகாது. இப்போ நீங்கள் மாற்றி போட்டு வச்சுருக்கீங்க, எப்படி வண்டி ஓடும்? விஜயலட்சுமியை ஜெயலட்சுமியை கூப்பிட முடியாது, ஜெயலட்சுமியை விஜயலட்சுமியை கூப்பிட முடியாது, ரெண்டுமே வேற. ஒத்துக்கிறீங்களா? எல்லாம் உங்களுக்கு தெரியுது. அப்புறம் இந்த மாதிரி எப்படி? அதனால நியூமராலஜி பிரகாரம் பேரில் கொஞ்சம் மாற்றங்கள் செஞ்சு தான் ஆகணும் சாமி. சரிங்க சார். நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டால், ஒரே ஒரு முறை இந்த தேனி டிஸ்ட்ரிக்ட் பெரியகுளத்தில் ஈச்சமலை மகாலட்சுமி கோவில் இருக்கக்கூடிய சீத்தல மாதாதேவி அடிக்கடி இங்கே வந்துட்டு இருக்குங்க சார். நீங்கள் அந்த சீத்தல மாதாதேவிக்கு என்னென்னா ஒரு கல்பரம் பற்ற வச்சு கும்பிட்டு அல்லது ஒரு நெய்வலை கேத்திட்டு வந்தாவே கொஞ்சம் பிரச்சனை கண்ட்ரோல் ஆகும். பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் ஓரளவுக்கு வரல சார். ரொம்பதாங்க சார், 4 மாதத்துக்கு வந்துட்டு இருக்கோம். வந்துட்டு வந்தா பிசினஸ் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஒரு 4 மாதத்துக்கு மேல ஐட்டம் மாடிட்டு நல்லா இருக்கு. ஆமா, இது எப்படின்னா சட்டைக்கு வந்து என்ன சென்ட் அடிச்சுட்டு போட்டோமா கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பு இருக்கும். இல்லை உண்மைதாங்க சார், இந்த 4 மாதம் முடிஞ்சு டைம் முடிஞ்சதுங்க சார், போக முடியலைங்க. கொஞ்சம் சூழ்நிலை கொஞ்சம் மாறிடுச்சு, கோயிலுக்கு போக முடியல. போயிட்டாங்க. சரி, நல்லா இருக்கும். ஓகே, அது மட்டும் பண்ணுங்க. பின்னாடி இதெல்லாம் முடிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் பிசினஸ் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அது விஜயகுமாருக்கு பேருக்கு முன்னாடி கொஞ்சம் நியூமராலஜி பிரகாரம் ஒரு மாற்றங்கள் செஞ்சுதான் ஆகணும். சரி, செஞ்சாதான் உங்களுக்கு குரோத் கிடைக்கும். புரியுதா? ஆனால் வியாழக்கிழமை மட்டும் இது ஆகாது. சரிங்க சார். என்னது? நான்வெஜ் ஆகாது. சிங்கிள் சிங்கிள் சிக்னல் காமிச்சிட புரிஞ்சுட்டா இருப்பாருங்க. அது மட்டும் வேண்டாம். சரி, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. சரிங்க சார். உங்களோட இதுக்கு என்னன்னு கேட்டால், நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாத வரைக்கும் இன்னும் ரொம்ப நல்லது. நல்லதுங்க. தோஸ்வார் பானோ நம்பர் 3 காம்பினேஷன் ஆர் லக்னத்தில் சனி பகவான் இவங்க இருக்கிறவங்க என்னன்னு கேட்டால், நான்வெஜ் சாப்பிடாமல் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தாவே ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த கிரகங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்க சார். ஓகே. பாப்பா வி ஹர்னிகா 2/10/2010. என்ன கேட்கலாம்? குழந்தை படிப்பு என்ன லைனில் படிக்க வைக்கலாம்? உடல்நிலை எப்படி? சி ஆக்சுவலி எனக்கு கேட்டிங்கன்னா, இவங்க பிறந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 2/10/2010 பிறந்திருக்காங்க. இந்த ஹரி ஹரிணிகா ஹரிணி அப்படின்னு சொன்னாவே என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த காளியம்மன் வந்து என்னென்னு கேட்டினா எல்லா தீயம் சண்டையில் வெட்டி கிட்டி போட்டுட்டு அப்படியே ரத்தத்தை குடிச்சிட்டு ஹான்னு இருக்கிற அந்த டைம் இருக்கு இல்லையா, அந்த டைமில் தான் அதுக்கு பேர் ஹரிணி. அப்போ இந்த பொண்ணு என்னென்னு கேட்டிங்கன்னா ஆக்ரோஷம் தான் எல்லாமே. ஏதோ ஒரு பொருள் இப்படி எடுத்துட்டிங்கன்னா அப்படி இருந்துச்சுன்னா இந்த விரல்லாம் அப்படியே புளி மாதிரி அப்படியே இருக்கும், நகம்லாம் அப்படி கூறாக வந்துடும். சொல்லுங்கள். ஆமாங்க சார். இருக்கா இல்லையா? ஆமாங்க. அப்போ என்னென்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக இவாளுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டார்ட் வித் ஹரிணிக்காங்கிறது செட் ஆகாது. இந்த ஹரிணிக்காக்கு முன்னாடி வேறு ஒரு பேரை போட்டுட்டு தான் ஹரிணிக்கான்னு கொண்டாடணும். அப்படி கொண்டாந்தால் நார்மல் ஆகும். இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்குன்னா ப்ராப்ளம் கொடுத்துட்டு தான் இருக்கும். படிப்புலேயும் கொஞ்சம் மந்தத்தை காமிக்க தான் செய்யும். சரிங்க. புரியுதா? ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் நினைக்கிறேன், வீட்டில் ஒரு சரஸ்வதி ஃபோட்டோ வச்சுக்கணும். சரஸ்வதிக்கு வந்து டெய்லி ஒரு நெய் என்னது ஒரு நெய் விளக்கு ஏற்றி கும்பிட்டு தான் போகணும். புரியுதா? சரிங்க சார். நிறைய பேர் இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு லைஃப்பை சொல்லிட்டு சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். கீப் வாட்சிங் யுவர் ஃபேவரேட் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் எபிசோட் மீட் பண்ணலாம். அன்டில் தென், தேங்க்யூ. என்ன நேர்களை இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய கருத்துக்கள் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. குறித்து வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரிசல்ட் 10% நல்லாயிருக்கும். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இன்ஜினியர் எஸ் மகாஸ்ரீராஜன். நன்றி. வணக்கம்.